அம்மாவுக்கு நன்றி சமர்ப்பிக்கின்றேன். 27ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது தெரியல. 27ஆம் தேதினா என்னான்னு சொல்கிறேன், மின்கூட்டியே சொன்ன சில சம்பவம் நடக்கப் போகிறதுன்றத. அது கொரோனா வந்ததுனால நம்ம வந்து ஒரு பெரிய ஆபத்தை நம்ம வந்து நிறுத்தி கொண்டோம். சசிகலாவுக்கு கொரோனான்ற வரதுனால 27ஆம் தேதி மெட்ராஸில் வராதனால இந்த பிரச்சனை வந்து நின்று போச்சு. கொரோனாவில் அந்த அம்மா வந்து நின்றுட்டாங்க. ஆனால் அந்த அம்மா கொரோனா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, நாட்டில் எப்போ நாட்டை வந்து ஒரு காக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மட்டும் அவங்க சீக்கிரம் உயிர் சேதம் வராது. சசிகலா வந்து எம்ஜிஆர் காலத்தில், கலைஞர் காலத்திலாம் அவங்க கூட நின்று மக்களுக்கு வந்து மறைமுகமாக சேவை செய்தவங்க. ஆனால் அந்த மாதிரி தெய்வசக்தி இருக்கிறதுனால தான் அந்த 3 பேர் கூட அவங்க நடராஜனும் இவங்களாம் இருந்து தான் நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் ஒரு பணிவிடை செய்தாங்கன்னு சொல்கிறேன். மக்களுக்கு சேவை செய்தாங்க. அப்படியேப்பட்ட ஒரு தலைவி தான் சசிகலாம்மா. அந்த சக்தி இருக்கிறதுனால தான் எல்லோருமே அந்த முதலமைச்சர் பதவி கூட பன்னீர்செல்வம் அவர் கையிலிருந்து கைப்பற்றுறாங்க. தெய்வசக்தி இருக்கிறதுனால தான் பன்னீர்செல்வம் வந்து ரிசைன் பண்ணுறார். அந்த அம்மா சொன்ன உடனே எப்படி ரிசைன் பண்ண வச்சாங்கன்னு தெரியாது. ரிசைன் பண்ணிவிட்டு அம்மா சமயத்தில் போய் பன்னீர்செல்வம் அழுகுற கண்ணீர் விட்டு, இந்த நீ போன பிறகு என்னுடைய பதவியெல்லாம் போயிடுச்சு, என்னுடைய மரியாதைலாம் உலகத்தில் போயிடுச்சு சொல்லிட்டு அழுகுறாரு. சசிகலா அவ்வளோ பெரிய சக்தி கொண்டவங்க. ரெண்டாவது வந்து எல்லாரையும் எம்பி எம்எல்ஏலாம் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவங்க காலடியில் விழ வச்சவங்க. எடப்பாடியை வந்து காலில் விழ வச்சு எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தவங்க. அவ்வளோ பெரிய தெய்வ சக்தி கொண்டவங்களுக்கு கொரோனா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் கொரோனா ஏன் வந்தது, ஏன் ஒரு வாரத்துக்குள்ளே கொரோனா போச்சுன்றது ரகசியம் வந்து எப்போ தெரியுன்றது, அந்த அம்மா மரணத்துக்கு பின்னாலும் எனக்கு மரணத்துக்கு பின்னாலும் தான் இது தெரியும், இது உண்மையாக பொய்யான்றது. அப்போ அது வரைக்கும் நம்ம அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து தெய்வத்தினுடைய ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்னும் 27னா என்னான்னு கேட்டிங்கன்னா, 7, 2, 9 இந்த 9 சந்து தான் நம்ம உலகத்தில் இருக்கிறது. இந்த 9 சந்து 9 சீட்டு ஜெயிச்சதுனால தான் அதிமுக இந்த ஆட்சியை பிடிச்சிது நடு சென்டரில். அப்படியேப்பட்ட 27ன்ற ஒரு நம்பருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. 27 சசிகலா விடுதலை நாள், 27 ஜெயலலிதாவுடைய நினைவு இல்லத்தை திறக்கிறார் எடப்பாடி முதலமைச்சர். 27 கல்யாணம் நடக்குது எங்கள் வீட்டில். 3 சம்பவம் எனக்கு அன்றைக்கி நடந்தது. அப்படியேப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் 27. 27ன்ற சாதாரண விஷயமே கிடையாது. கலைஞர் 7ஆம் தேதி இறந்தார். அதேமாரியாக ராகுல் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு ஜெயிலில் 7 பேர் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகத்தில் சொந்த அனுபவங்கள் உள்ள ஒரே ஒரு மனிதனால் மட்டும்தான் இதுமாரி ரகசியங்களை பேச முடியுமா தவிர உலகத்தில் யாராலுமே பேச முடியாது. 7ன்றது ஒரு சாதாரண விஷயமே அல்ல என்று தெரிவிக்கிறேன். இன்னும் நமக்கு வந்து என்ன நடக்கப் போகிறது, உலகம் வந்து பரத மாதாவது. இந்த பரத மாதா வந்து வெளியே வருவாங்களா மக்களை காப்பாற்றுறதுக்கு, இல்லை முதலமைச்சர் பிரதமர் ராகுல் காந்தி இவங்க எல்லாம் ஒரு தெருவில் ஒரு பிரதமர் உருவாக்கி, ஒரு தெருவுக்கு ஒரு பிரதமர் உருவாக்கி இருக்கிறாரு, ஒரு தெருவில் ஒரு எம்பி உருவாகிருக்கு, ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் நம்ம இந்தியாவில் உருவாகிருக்கிறாங்க. சினிமாக்காரங்களாலையும் இதுமாரியாக பிரச்சனைகளாலையும் நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரத்தாலையும் நம்ம வந்து பேரழிவை நம்ம சந்திக்க போகிறோம். இதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வர முடியாதனால தான் நம்ம இந்தியா பிரதமரே நம்ம இழக்க போகிறோம். நான் அன்றைக்கே சொன்னேன், ஜனங்களாம் வந்து விருகதனமாக மாறி விடுவாங்கன்னு சொன்னேன். அதேமாரியாக பிரதமர் வந்து டெல்லியில் போராட்டத்தை நிறுத்தவே முடியல. இது வரைக்குமே வந்து பெரிய கலவரமாக ஆகிக்கொண்டு மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப விவசாயிகள் எல்லாம் மனநோய் நொந்து போயிருக்கிறாங்க. உலகத்தில் எப்படி அமெரிக்காவில் வந்து எவ்வளோ கேவலமாக நடக்கப்பட்டதோ அதுமாரியே நம்ம இந்தியா பிரதமருக்கு நடந்து கொண்டு வருது. இன்னும் எவ்வளோ அசிங்க அவமானத்தை சந்திக்க போகிறார் தெரியல. இன்னும் தங்க விலை வந்து ஏறிக்கொண்டு இருக்கிறது. பெட்ரோல் விலையும் கண்ணுக்கு தெரியாமல் ஏறி கொண்டு இருக்கிறது. நடுத்தர அப்பாவி ஏழைகளுக்கு இன்னும் சட்டம் கொண்டு வரவே முடியல பிரதமரால். அந்த பிரதமரை அமைச்சு இந்தியாவில் ஏழைகளை காப்பாற்றுறதுக்கு இன்னும் பிரதமர் முன் எடுக்கவே இல்லை. இந்த சட்டத்தில் வந்து ஏழைகளை ஒரு டீ கடையில் வேலை செய்துருவோம், எவ்வளோ ஒரு ஏழையாக இருந்து பிரதமராக்கப்பட்டவர் ஏழைகளுடைய துயரத்தை இன்னும் தொடக்கிறதுக்கு 10 வருஷங்களாக அவரால் எதுவுமே செய்யலை.
இவ்வளோ பெரிய ஒரு பெரிய குற்றவாளியாக பாரத பிரதமர் மாறியிருக்கிறாரு. டில்லியில் இது ஒரு போராட்டம் நடத்துறது வந்து ரொம்ப நம்ம இந்தியாவுக்கே பேர் அவமானம் என்பதும் இன்னும் அவரால் புரிஞ்சிக்க முடியல. நான் எவ்வளோ சொல்கிறேன் இது மாதிரி நடக்க போகிறது என்று, என்ன நீ முடக்கி ஒரு தெருவில் ஒரு கிராமத்துக்குள்ளே என்னை வச்சிருக்கிறீங்கோ, ஆனால் நான் என்னை வச்சிருங்கோ, ஆனால் பெத்த தாய் என்ன சொல்லுவாடானா, முதல் வந்து ஒரு பிள்ளைய வந்து நான் கொல்லுவேன், கொல்ல மாட்டா, வந்து எடுத்து சொல்லிக்கினே இருப்பான், டே இது வந்து தப்புடா, இது செய்யாதீங்கடா, நான் படைச்சவோ இவ்வளோ நாளாக இந்த உலகத்தை கட்டி காத்தவள், நான் உன்னை கொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு ஏழையாக பிறந்து இந்த மண்ணில் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ அதை முதல் புரிஞ்சிக்கோ அப்படின்னு. அப்போ அந்த கொரோனா மூலம் சொன்னால் பாரத பிரதமருக்கு புரிஞ்சிக்க முடியவில்லை. இன்னும் பறவை காய்ச்சல் நோயாக சொல்லி கொண்டிருக்கிறார், இன்னும் புரியவில்லை. இன்னும் வெளிநாட்டில் செத்து வருகிறார், இன்னும் புரியவில்லை. இன்னும் ஜனங்க எல்லாம் மிருகதனமாக மாறி ஜனங்கெல்லாம் மாறிட்டாங்க, இன்னும் புரியவில்லை. பிளைட்டில் இருந்து ரெண்டு வாட்டி தப்பிச்சு இந்தியாவில் கீழே இறக்கப்பட்டாங்க, அப்பயும் பிரதமருக்கு புரியல. இன்னும் எதையெல்லாம் இன்னும் இழக்க போகிறார் என்றது தான் இன்னும் தெரியல. வரப்போகிற காலத்தில் ஒரு தாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பண்ண மாட்டான். இன்னும் 2057 நம்ம நாட்டுக்கு வந்து அழிவு வந்து பயங்கரமாக இருக்கும். வரப்போகிற காலத்தில் அழிவு வந்து, நான் இந்த வாட்டி நான் தான் காப்பாற்றிருக்கிறேன்றது உங்கள் வீடியோவில் ஆதாரத்தோடு இருக்கிறேன். என்றைக்கு ஜெயலலிதா இறந்தாங்களோ அன்னிலேருந்து நடக்க போகிறத மின்கூட்டியே சொல்லி உங்களை நான் காப்பாற்றிருக்கிறேன், இவ்வளோ நாளாக நான் தான் காப்பாற்றிருக்கிறேன், நட்ராசை நான் தான் காப்பாற்றிருக்கிறேன், திருவள்ளூர் மாவட்டத்தையும் இந்த வாட்டி நான் தான் காப்பாற்றிருக்கிறேன்னு ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பொய் பேசலை. சத்தியத்தையும் தர்மத்தையும் இந்த நாட்டில் இருந்த போது தான் இந்த உலகம் சுபட்சமாக இருந்தது. வெள்ளக்காரங்கிட்ட இருந்தது, மன்னர் காலத்தில் இருந்தது. எப்போ மக்கள் ஆட்சி வந்து பணம் வந்ததோ அன்னைக்கு நீங்கள் மக்கள் எல்லாம் மிருகமாக மாறிட்டாங்களோ, எப்போ மக்கள் மிருகமாக மாறினாங்களோ அன்னைக்கு உன்னுடைய பதவிக்கும் உன்னுடைய ஆட்சிக்கும் உன்னுடைய மக்களுக்கும் உயிர் சேதம் பாரத மாதா பண்ணியே தீருவாங்க. இனிமேல் இதுலேருந்து நீ தப்பவே முடியாது. என்றைக்குமே பாரத மாதா வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ராமனை அடக்கினவங்க, சிவபெருமானை அடக்கினவங்க எல்லாம் கடவுளையும் அடக்கி ஆட்சி செய்த உன்னை அடக்கிறதுக்கு உன்னை கொஞ்ச காலத்தில் உன்னை அடக்க தான் போகிறாங்க என்பதை உனக்கு தெரிவிக்கிறேன். தவசேரி இன்னும் மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாரத மாதா என்ற ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் வாழ முடியும். நம்ம பாரத மாதா யார்கிட்ட இருக்க போகிறாங்க, வரப்போகிற முதலமைச்சர் ஒரு போருக்கு போக சொல்லோ தனியாக போனால் தான் அந்த போரில் வெற்றி காண முடியும். கடவுள் என்பவன் ஒருத்தன்தான். இரவில் சூரியன் இரவு நிலவாக இருக்கிறான் கடவுள், பகலில் சூரியனாக இருக்கிறான் அவ்வளோ. அது ஒன்றே ஒன்று தான், நிலவே அப்படி சூரியனாக மாறுகிறது அவ்வளோதான். ஆனால் பிரதமர் என்ற ஒரு பதவியும் அப்படி தான். நம் நாட்டுக்கு ரெண்டே ரெண்டு சூரியன் நிலவாகவும் நம்ம ராகுல் காந்தி பிரதமர் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சூரியன் என்ற முக ஸ்டாலின் இருக்கிறார், ஆனால் நிலவு என்ற அண்ணாதிமுகக்குள்ளோ ஏழு பிரிவியாக ஏழு இதுவாக இருக்கிறது. இது எப்படி சரி பண்ண போகிறாங்கன்றது தான் ஒன்றுமே புரியல. ஒன்று தினகரன், இன்னொன்று சசிகலா, இன்னொன்று வந்து பன்னீர்செல்வம், இன்னொன்று வந்து முதலமைச்சர், இன்னொருத்தர் வந்து பிஜேபி, இன்னும் துண்டு துண்டு கட்சிகள் இப்படி எல்லாம் ஒன்று கூடி இந்த நாடு வந்து ஏழு பிரிவியாக பாரத மாதா சக்தி பிரிஞ்சிச்சிச்சு. நிலவு என்ற சக்தி போயிடுச்சு நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில். அதனால் நமக்கு வந்து இந்தியா உலகத்திலே பாரத தாய் தமிழ்நாட்டிலாம் இருக்கிறா அப்படின்றத நான் வந்து சாதிக்க போகிறேன். உங்களை பாரத தாய் தமிழ்நாடு தாங்கிறடா, நீங்கள் அந்த இப்போ தமிழ்நாடு அழிஞ்சுதுறானா, உலகம் காலிடான்ற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கு உன்னால் நான் பேசுறதுக்கு. எனக்கு அந்த அளவுக்கு கடவுள் பாரத மாதா என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற நான் தைரியத்தோடு பேசுவேன். ஆனால் உன்னால் பேச முடியுமா? உனக்கு தைரியம் இருந்தால், உங்ககிட்ட பாரத தாய் இருந்தால் மக்கள் சத்திருக்கே மாட்டாங்க. பாரத தாய் கூட இல்லாதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய அழிவை நம்ம சந்திருக்கிறோம். நாங்கள் பாரத பிரதமர் அமைச்சரே எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் கொண்டு வந்து தர்மப்படி மாற்றது தான் நான் தெய்வ லோகத்திலேருந்து பாரத பிரதமர் வெளியே அமைச்சேன். இது வரைக்கும் அவரால் சட்டத்தை சரி பண்ணவே முடியல. அதனால் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து முதலமைச்சருக்கெல்லாம் பேரழிவு காத்திருக்கிறது. பூகம்பம் வந்து கன்ஃபார்மாக இன்னும் 5 பூகம்பம் போரு. மக்கள் வந்து மிருகதனமாக மாறி ரொம்ப கொடூரமான வாழ்க்கையை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சட்டம் கொண்டு வராத முதலமைச்சரும் பிரதமரும் எல்லோரும் கையில் எடுத்து கொண்டார்கள். நம்ம இந்தியாவில் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா
நம்ம இந்தியா மன்னனை நம்ம மன்னர் காலத்தில் மன்னனை தவிர பொதுமக்கள் பேசவே முடியாது. வெள்ளக்காரன் காலத்தில் வெள்ளக்காரன் தவிர பொதுமக்கள் பேசவே முடியாது. இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் டிவி என்ற ஒரு சேனலை உருவாக்கி அதில் டெய்லியும் ஒரு பிரதமர் பேசுகிறார், டெய்லியும் ஒரு எம்எல்ஏ பேசுகிறார், டெய்லியும் பல கோடி எம்எல்ஏ பல கோடி பிரதமர் பல கோடி முதலமைச்சர் டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. ஓட்டு போடவே இல்லை, எந்த ஒரு சலுகையுமே வாங்கவில்லை. ஒரு சாதாரண மனிதன் நாட்டை குழப்பத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறான் டிவியை உருவாக்கி. யார்? இந்திய அரசாங்கம். நீ இப்படி ஒரு சூழ்நிலை நீ இருக்கும்போது உனக்கு எப்படி தெய்வ சக்தி வரும்? பாரத பிரதமருக்கு எப்படி வரும்? முதலமைச்சருக்கு எதிர்கட்சிக்கு எப்படி வரும்? இதனால உங்களுக்கு தெய்வ சக்தி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதான்றேன். நீ வந்து கண்டமா என்கிட்ட தோத்து போறான்னு சொல்றேன். நீ வந்து தெய்வ சக்தி எழுந்து கடல்ல நீ கலக்க போறான்னு சொல்றேன். பூகம்பத்திலையும் கடவுள்லையும் கப்பல்லையும் உன் மக்களை நீ இழக்க போறான்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டால், சினிமா துறை சாமியார்கள் சாமி. ரெண்டாவது சட்டம். இந்த சட்டம் நீ வெள்ளக்காரன் காலத்தில் சட்டம் மன்னர் காலத்தில் கொடுக்குற சட்டம் நீ கொண்டு வரலடானா? டெய்லி டிவியில் இந்தியாவில் ஆயிரம் பிரதமர் பேசுவான்றான். ஒரு டிவியில் ஆயிரம் பிரதமர், ஆயிரம் முதலமைச்சர், ஆயிரம் எதிர்கட்சி, ஆயிரம் எம்பி ஓட்டு வாங்காமல் டிவியில் பேசுவான். மக்களை குழப்பி மக்களுக்கு எதுவுமே தெரியாது. மக்கள் போரிட்டு செத்துருவான்டான் சொன்னேன். நீ சட்டம் கொண்டு வரலடானா மக்களை காப்பாற்ற உன்னால் முடியவே முடியாதுடா. நான் ஏன் சொல்ல வரேன்? அன்னைக்கு கிருஷ்ணன் சொன்னான், மக்கள் எல்லாரும் சிறையில்னா என் பேர் பாரதாயிரா சொல்றேன். என் பின்னாடி பாடுறாங்க, என் பின்னாடி பாடுறா ரத்தத்தை சிந்தனங்களா இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுக்காக ரத்தத்தை சிந்தி முட்டுல செத்தவங்களா என் பின்னாடி இருக்கிறவங்க. நான் இதெல்லாம் டைப் பண்ண அவசியமே கிடையாது. மரணம் ஒரு மனிதனுக்கு எப்போ வேணாலும் வரும். ஆனால் வாழ்ந்தாலும் இந்தியாவுக்காக, இந்தியா மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக நான் வாழ போவோம் நான் சொல்லுவேன். என் பேர் தான் மரணம். உள்ள வச்சு எடுக்கிறான் எடுக்காதான் இந்த